எல்லோருக்கும் வணக்கம்டா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு வித்தியாசமான ஒரு அணுவும் கடலுக்கு நம்ம கொண்டு போற பேரம் கயிறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேரம் ரோப்பு. இந்த ரோப்பு எந்தெந்த மணல்ல அதை குத்துவோம், குத்துறன்னு சொல்லுவோம், அதை ஈச்சின்னு சொல்லுவாங்க. ஈச்சி கிடையாது, நான் குத்துறது பேரம் எப்படி எப்படி மணல குத்த போறோம் அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்குள்ள பாருங்க, வீடியோ எப்படிச்சுன்னு கடைசி முடிவில் சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ நண்பா, இப்போ வீடியோ நடக்கிற பக்கம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. பரத்தை பாருங்க, இது வந்து ரெண்டாம் நம்பர் பெறோம். சரியா, ரொம்ப பெருசுனால ரெண்டாம் நம்பர் பெறோம். இப்போ இந்த பரத்தை என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ பெறம் இருக்கா, இந்த பாருங்க இப்படி பிரி, இது வந்து பிரின்னு சொல்லுவோம். இப்போ பிரி இப்படி உடைக்க உடைச்சிட்டு பாருங்க, இது நான் வந்து முதல்ல பழகச்சில ஒரு ஆள்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு இந்த பழகிறதுக்கு. எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு இப்படி ஓனாக பழகினேன், ஒரு ஆள்கிட்டையாக கற்றுக்கிட்டேன். பாருங்க, நல்லா காட்டு, பக்கத்தில் காட்டு, கீழே காட்டு, இங்கே காட்டுமா பாருங்க நண்பா. இப்போ என்ன நடக்குங்கிறத, இந்த பெறம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பெறத்தில் பெறத்தை நான் டைட்டாக பிடிச்சி தான் இருக்கேன், ஒன்றுமே செய்யலை. கையில் அந்த கையில் பிடிச்சிருக்கேன், கையை வச்சு டைட்டாக பிடிச்ச, கையை பிடிச்சா உருவிடும் பாருங்க, உருவுதா. அதனால் கையை வச்சு பிடிச்சிருக்கேன். இப்போ பிடிச்சிருக்க பிறத்தை இப்படி அமைக்கி பிடிச்சிட்டு, இந்த மேல் இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேல் கயிறு, இந்த கயிறு எடுக்கேன், எடுத்துகிட்டு இந்த கயிறு இங்கே இருக்குது, இந்த கயிறு எடுத்து இந்த முந்தின கயிறில் பாருங்க, முந்தின கயிறில் அப்படி விடுறேன், விட்டுட்டு இழுத்துட்டேன். திருப்பி என்ன பண்ணுறேன், இந்த கயிறை இந்த ஒரு கயிறு விட்டு, ஒரு கயிறை விட்டு அடுத்த கயிறில் கொடுக்கேன். நான் கொடுக்குற கயிறு அங்கே உள்ள கயிறு, இந்த சைடு கயிறுல கொடுக்கல பாருங்க. இந்த இப்போ இது இங்கேயும் ஒரு கயிறை விட்டு அடுத்த கயிறுல கொடுக்கேன், ஒரு கயிறு விட்டு ஒரு பிரி விட்டு, பிரின்னு சொல்லுவோம். இந்த பிரி விட்டு நான் இன்னொரு பிரியில் கொடுக்கேன் பாருங்க, எப்படி கொடுக்கணும். இதான் வந்து பெறம் குத்துருன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடு, இல்லை எல்லா சைடுலையுமே இதை வந்து பெறத்தை குத்துருன்னு நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பெறம் குத்துறது வந்து எல்லோரும் குத்துவாங்க சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் தேவைப்படும்னு சொல்ல முடியாது, எல்லோரும் ஆர்வப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் சின்ன வயசில் ஆர்வப்பட்டு கற்றுக்கிட்டேன், அதனால் தான் இப்போ கடலுக்கு போய்கிட்டு இருக்கேன். என் கூட படித்தப்பவங்களாம் எல்லோரும் நல்ல வேலையில் இருக்காங்க, நான் கடலுக்கு போய்கிட்டு இருக்கேன், அதான் வித்தியாசம் நண்பா. ஆனால் இப்போ நிறைய பேருங்க படிச்சுட்டு கடலுக்கு தான் போகிறானுங்க பாருங்கள். இப்போ இன்னொரு சைடு கொடுத்துறேன் பாருங்கள், ஒரு சைடு முடிஞ்சு, ஒரு சைடு முடிஞ்சு அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் தட்டாது, ஒரு சைடாக குத்திருக்கேன், இப்போ இந்த சைடு குத்தப்புறம் பாருங்கள். ஒன்றுக்கு மேலே ஒன்று, இன்னொன்று இருக்கு, இந்த இருக்குது பாருங்கள் பிரி, இதை பிரியும் சொல்லுவோம். இதுக்கு மேலே இன்னொன்று, அடுத்து இந்த இதுக்கு மேலே இன்னொன்று, குத்தியாச்சு. இந்த பெறத்தை எதை வச்சு இழுத்தாலும் தட்ட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, வெட்டி தான் எடுக்கணும். இப்போ வெட்டியாச்சா, அடுத்த பெறத்தை விட்டுறோம்பா. வெட்டிட்டு இப்போ இந்த பெறத்தில் என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது மொட்டை குத்துன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு பெறத்தையும் குத்துறது, ஜாயின் பண்ணுறது வந்து பெறம் குத்துறதுன்னு சொல்லுவோம், இது மொட்டை குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குத்து கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த குத்து கொஞ்சம் எனக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு பழகச்சில. ஒவ்வொருத்தையாக நம்ம எப்படின்னா, ஒரு வேலை பழகணும்னா நம்ம போய் கேட்டுக்கிட்டே தான் பழக முடியும்னு நான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி யாரும் நமக்கு சொல்லித்தர மாட்டான். பாருங்கள், மூணு பேரை இருக்கா, மூணு பேரத்தையும் ஒரு பெற, ஒரு பிரியை எடுத்து இங்கிட்டு வச்சுட்டேன், ஒரு பிரியை எடுத்து இங்கிட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த பிரியை பாருங்கள், இந்த முதல் பிரியை நடுவில் விட்டுட்டேன், ரெண்டாவது பிரியை இப்படி விட்டுட்டேன், மூணாவது பிரி சும்மா நிற்கி. ஆனால் அதை இப்படி சும்மா எடுத்தால் வந்துடும், புதுசாக எடுக்கிறவங்க எடுத்தா. இந்த பாருங்கள், இந்த பிரியை இப்படி இதுக்குள்ளே விட்றேன், இந்த ஓட்டைக்குள்ள பாருங்க. அந்த இழுக்க 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 அந்த பொறுப்பு கிடைக்கும் பாருங்க, வந்துட்டா குத்து. இப்போ இதை என்ன பண்ணுவோம்னா, இதுதான் முனப்பு, இந்த முனப்பு தட்டவே தட்டாது, எவ்வளோ பெரிய கைத்துக்கும் குத்தலாம் அந்த முனப்பு குத்துவாங்க பாருங்க. குத்து எப்படி வருதுனும் இது அதே மாதிரி தான், ஒன்று அந்த லெவலில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று, இந்த பார்த்தீங்களா, இது அதுக்கு மேலே ஒன்று முடிஞ்சிச்சு. இதுதான் மொட்டை குத்துன்னு சொல்லுவாங்க. இந்த குத்தும் பெறத்துக்கு தேவைப்படும், அதாவது முன் பெறத்தில் அந்த இந்த பெற இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெறத்துல நுனி அத்து போச்சுன்னா அந்த குத்து குத்துவாங்க. அதுமாதிரி இன்னொன்று குத்து இருக்குது, மடக்கு குத்து, இதை மடக்கி குத்துவாங்க. இதை மடக்கி குத்துனா இதை பாருங்கள், இதில் கற்றுக்குறேன். இது எப்படின்னா, இந்த மடக்கி குத்துனா இந்த இடம் இந்த பிரியை வந்து இதில் வந்து எதாவது கயிறு போட்டுக்கலாம், அதுக்காண்டி முக்கால்வாசி குத்துவாங்க. இந்த மொட்டை குத்து இந்த பிரி உடைய கூட குத்துவாங்க. இந்த குத்து அந்த பெறம் அத்தை பெறத்தை பெறம் துண்டு துண்டாக இருக்குன்னா இந்த கயிறு, அது இதை குத்தி வெட்டினா லெவலாக இருக்கும். அதனால் முக்கால்வாசி வந்து
எங்கள் அப்பாலாம் வந்து ஃபுல்லாக வெட்டி தான் குத்தி பரம்பு குத்து சொல்லுவாங்க, எப்பவுமே வந்து லெவலாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. இதை என்ன பண்ண போகிறோம்னா இதே அதே மாதிரி குத்த போகிறோம். இது வந்து அதே குத்து தான், ஆனால் இது எல்லாமே அந்த பிறத்துக்கு மேலே ஏற்றுறது தான். இது கொஞ்சம் இது அது ரெண்டு பிறத்தை பிடிச்சதுன்னு ஒரே பிறத்தை ஏற்றிட்டு போவோம் பாருங்கள். இப்படி வச்சுருக்கோமா, முதல் பிரி எதில் பிடிச்சிருக்கோ அந்த பிரியில் ஏற்றிக்க வேண்டிதான். முதல்ல வந்து அதுக்கு மேலே ஏற்றணும், இது வந்து முதல்ல ஏற்றுற பிரி மட்டும் ஏற்றிட்டோம்னா அதுக்கு அடுத்த பிரியை மட்டும் கரெக்டாக ஏற்றணும். ஒரு பிரி விட்டு இன்னொரு பிரி ஏற்றுறோம் பார்த்தீங்களா, திருப்பி இன்னொரு பிரி ஏற்றியாச்சா, திருப்பி அதுக்கடுத்து இன்னொரு பிரி, அதுக்கடுத்து இன்னொரு பிரி, அதுக்கடுத்து இன்னொரு பிரி முடிஞ்சா. இது வந்து உனக்கு இது வந்து இந்த இது ஒரு குத்து தான். இது வந்து பெறங்குத்துறது, இது மொட்டை குத்து, இது ஒரு குத்து. அதே மாதிரி குத்துகள்லேயே நிறைய வகை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு குத்தும் ஒரு பயன்பாட்டுக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஈச்சு வகைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை இந்த ஈச்சை லாஞ்ச் ஈச்சுன்னு சொல்லுவாங்க. கையை பாருங்கள், இது வந்து இந்த ஈச்சை வச்சு எவ்வளோ பெரியதாலும் தட்டிடலாம். எவ்வளோ இது பொறுப்பாக வச்சாலுமே அந்த கையை பாருங்கள், ஒன்று இருக்கா, இந்த கையை இப்படி எடுக்க சொல்லலாம். எடுத்த உடனே இது ஒன்றும் இல்லை, இருக்குது எங்கள் கையை நான் சுற்றிட்டேன். எடுத்துகிட்டு இப்போ எடுத்து பாருங்கள், ஒன்று ஒரு பெரிய இப்படி கையை மடக்கிருக்கானா, எட்டு இது மாதிரி வச்சுருக்கேன், மேலோடி தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு உள்ளே விட்டுட்டு இப்படி எடுத்து மேலோடி எடுத்து கீழே விட்டு இப்படி வச்சுட்டோம்னா இது வந்து லாஞ்ச் ஈச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஈச்சும் சாமானியமாக வந்து தட்டாது, இது அவசரத்துக்கு வைப்போம். இந்த ஈச்சு வந்து கடலில் நிறைய இடங்களில் இருக்குது, இது லாஞ்சியில் தான் அதிகமாக பயன்படும் இந்த ஈச்சு. ஆனால் இது பேர் லாஞ்ச் ஈச்சுன்னு தான் சொல்லுவாங்க, லாஞ்ச் ஈச்சு. அதே மாதிரி மொட்டை குத்து குத்திருக்கோம். அது மாதிரி ஈச்சு வகையிலையும் நிறையா வகை இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஈச்சை நான் போட்டு தரேன் நண்பா. பெரிய பெரிய கடலோடியில் அனுபவங்களுக்கு ஒன்றும் நிறைய உண்டு, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வகை இந்த பரத்துலேயே இன்னொரு ஈச்சு இருக்குது, ஆமை ஈச்சு. அது எப்படி இருக்குன்னா இந்த கையை பாருங்கள், இது பேர் ஆமை ஈச்சு. இந்த ஒரு ஈச்சு வச்சுட்டோம் பாருங்கள், வச்சுட்டோமா, திருப்பி இங்கே ஒரு பிறத்தை இந்த பிறத்தை இழுத்து இந்த ஒரு ஈச்சு, இது ஆமை ஈச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஈச்சியும் தட்டாது. அப்போ நம்ம வளைக்கி வைக்கக்கூடிய ஒரு ஈச்சு உண்டு, அது வந்து வளைக்கி வைப்பாங்க அந்த பிறத்தை. அந்த மாதிரி அந்த இந்த ஈச்சு பேர் இது ஒரு ஆமை ஈச்சு சேர்ந்தது தான். இந்த ஈச்சும் தட்டாது. இந்த கையை பாருங்கள், ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு கையை விட்டு இது ஒரு ஈச்சு, இந்த ஈச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு ஈச்சு. அதே மாதிரி இந்த வகையிலேயே இன்னொரு ஈச்சு வரும், அது எப்படின்னா இந்த கையை பாருங்கள். இது வந்து வளைக்கி நாங்கள் ஈச்சு நூல் வைப்போம், வளைக்கி வந்து கெட்டஸ்லேயே வந்து நூலை தாக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஈச்சு. இந்த ஈச்சுலேயும் வைக்கலாம், ஒன்று ரெண்டு இந்த இருக்க இந்த சைடு ஒரு பரத்தை இந்த பயிர் பாருங்கள், இந்த சைடு பரத்தை இழுக்கேன், இழுத்துட்டு உள்ளே விட்டுட்டேன். இந்த ஈச்சும் நல்ல பொறுப்பான ஈச்சு தான் பாருங்கள். இந்த ஈச்சும் இது தட்டாது சாமியமாக. நம்ம போட்ட பிறம் குத்து, இது வந்து முதல்ல வந்து குத்துணும், ரெண்டு பிறத்தையும் ஜாயிண்ட் பண்ண ஒரு மொட்டை குத்து குத்துணும், இது உள்ளடிக்கு ஒரு குத்து. அப்புறம் என்ன பண்ணோம்னா ஆமை ஈச்சு வச்சோம், இது இன்னொரு இது ஒரு ஈச்சு, இது அதே மாதிரி ஒரு ஈச்சு தான். நண்பா நம்ம வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிஞ்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் போஜன் மீனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.